Hi friends, இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரிங் முறுக்கு. இதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கேன். அதே கப் அதே அளவுல தண்ணி வேணும். ஒரு கப் தண்ணி. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் பெருங்காயம். அத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு கப் தண்ணி, அந்த மெஷர்மென்ட் தண்ணி எடுத்துக்கலாம். அதல ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுவும் ஊத்திடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மாவு போடணும், கொதிக்கட்டும். மாவு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம இறக்கிடலாம். மாவு இந்த தண்ணி எல்லா மாவுலயும் பட்டா போதும். இதுக்கு தாங்க ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்ட் ரேஷியோ 1:1. இது நல்லா இலக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பிசையலாம். இது இப்போ இதுதான் நம்ம தண்ணியில போட்டு வேக வச்சது. இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சாச்சு. இது பிசைஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேலன்ஸ் மாவை நம்ம ஒரு ஈர துணியால மூடி வச்சிருங்க, இல்லாட்டி அது ட்ரை ஆயிடும். இந்த மாவை நல்லா கையால நீட்டா இப்படி உருட்டிட்டு இத மாதிரி நீட்டா பண்ணிட்டு இத இந்த மாதிரி பண்ணி இங்க ஜாயின் பண்ணிட்டு இதை எடுத்துறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்ப எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ அந்த மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஷேப்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம எப்படி சுட்டு எடுக்கலாம் பார்க்கலாம். இது மாதிரி இருக்கும். இந்த கலர் வந்தா போதும், எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு ட்ரிக் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம சுட சுட ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேக்கரியில வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹைஜீனாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டோபிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.